வைரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வைரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சு டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சமையல் ரெசிபீஸ் தான். சமையல் ரெசிபீஸில் வந்து வைரா சேனலில் மதிய மீல்ஸுக்குரிய குழம்பு வகைகள், கூட்டு வகைகள், பொரியல் வகைகள் இப்படி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வைரா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் வந்து கோவைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகலாம். கோவைக்காய் வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு இந்த மாதிரி தகடா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தகடா வெட்டிக்கோங்க இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு, அப்போ தான் செட் ஆகும். முதல்ல அடுப்பில் நான் 100 கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். கடுகு, கருவேப்பிலை, கோவைக்காயும் போட்டு ஒரு நல்ல ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில் பிரட்டி எடுத்துக்கோங்க. எதுக்காக இவ்வளோ தகடா வெட்டுறோன்னா, இந்த மெத்தடுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற மாரி பொரியல் பண்ணுறோம். அதனால் தகடா வெட்டிக்கிட்டு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி தெளிக்க போகிறதில்ல, இதில் உள்ள தண்ணியே போதுமானது. அதனால தான் உங்களுக்கு தகடா வெட்ட சொன்னது. இதில் வந்து நாம் வந்து வெறும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இவ்வளோ தான் போட்டிருக்குறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் இந்த பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால. பாருங்கள், இதே மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா பொன்னிறமாக எல்லாமே ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் 20 நிமிஷம் எடுக்கும் உங்களுக்கு. இந்த பொரியல் வந்து கோவைக்காய் வந்து 2 விதமாக செய்யலாம். நம்ம செஞ்சுருக்க இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இப்படி டீப் ஃப்ரை வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சம் இதாகவே வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் குண்டாக வெட்டிக்கிட்டு தண்ணி தெளித்து உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டு நல்லா அப்புறம் தண்ணி சுண்டுற அளவுக்கு சுண்ட வச்சுக்கிட்டே தேங்காயும் ஜீரகமும் போட்டு இறக்கிக்கலாம். அந்தமாரியும் பொரியல் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.